திருக்கார்த்திகை தீபத் திருநாளை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகராஜா கோவில் முன்பு சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. திருக்கார்த்திகை தீபத் திருநாள் என்பது பஞ்சபூதங்களுள் ஒன்றான அக்னியை மகிழ்விப்பதே இப்பண்டிகையின் முக்கிய நோக்கம். அதன்படி திருக்கார்த்திகை தீபத் திருநாள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கோவில்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதன் முக்கிய நிகழ்ச்சியான சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நாகராஜா கோவில் முன்பு சுமார் 25 அடி உயரம் உள்ள சொக்கப்பனை வைக்கப்பட்டு சுவாமி வீதி உலா நடந்தது. இதையடுத்து சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர்.